பர்சாத்து கட்சிக்கு மலாய்க்காரர் அல்லாதோரின் ஆதரவை திரட்டுவது சாதாரண விஷயமல்ல. அது ஒரு பெரும் சவால் என்பதை பர்சாத்து கட்சியில் மலாய்க்காரர் அல்லாதோருக்கான பர்சக்குத்து பிரிவின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ ஆர் சஞ்சீவன் ஒப்புக்கொண்டுள்ளார். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் பாஸ் கட்சியுடன் சேர்ந்து பணியாற்றுவதால் பர்சாத்து மீது ஒரு தவறான கண்ணோட்டம் நிலவுவது அதற்கு முக்கிய காரணம். மற்ற இனம் சார்ந்த கட்சிகளைப் போலவே பாஸ் கட்சியும் அதன் கொள்கைக்கேற்ப போராடுகிறது. ஆனால் அரசியல் ஆதாயத்துக்காக அதை மட்டும் சர்ச்சையாக்கி சில தரப்புகள் குளிர்காய்கின்றன. இந்த தவறான கண்ணோட்டம் நிலைக்காது. எப்படியும் ஒரு கட்டத்தில் அம்மலாய்க்காரர் அல்லாதோரின் நம்பிக்கையை பெற்றே தீருவோம் என சஞ்சீவன் திடமாக கூறியுள்ளார். தற்போது பர்சக்குத்து பிரிவில் 30,000 பேர் உறுப்பினர்களாக இருக்கின்றனர். குறுகிய காலத்தில் அந்த எண்ணிக்கை சாத்தியமாகியிருப்பது மகிழ்ச்சி என்றாலும் கண்முன்னே நீண்ட நெடிய பயணம் இருப்பதை அவர் ஒப்புக்கொண்டார். இன்னும் ஏராளமானோரை கட்சியில் இணைக்க வேண்டியிருப்பதாக அவர் கூறினார். பர்சாத்து கட்சியின் உச்சமன்ற உறுப்பினராக தாம் நியமிக்கப்பட்டிருப்பதே அக்கட்சி அனைவரையும் அரவணைத்து செல்வதற்கு ஒரு உதாரணம் என சஞ்சீவன் தெரிவித்தார். ஷா ஆலாமில் நடைபெற்ற பர்சாத்து கட்சியின் ஆண்டு பொது பேரவையின் போது அவர் இவ்வாறு கூறினார். முன்னதாக அம்மாநாட்டை தொடக்கி வைத்து கொள்கையுரையாற்றிய அதன் தலைவர் தான்ஷி மொய்டின் யாசின் பர்சாத்துவை ஆதரிக்க மலாய்க்காரர் அல்லாதோர் இன்னமும் தயக்கம் காட்டுவதாக கூறியிருந்தார். அவர்களின் ஆதரவின்றி மத்திய அரசாங்கத்தை கைப்பற்றுவது கடினம் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார்.